எல்லாருக்கும் வணக்கம் உங்க எல்லாரையும் தமிழன் மோட்டார் சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன் ஜாவா மோட்டார் சைக்கிளை தொடர்ந்து எஸ்டி மோட்டார் சைக்கிள்ஸையும் இந்தியாவில் விற்பனைக்கு கொண்டு வர்றதுக்கு மகேந்திரா திட்டமிட்டு இருக்கிறதா தெரிய வருது மோட்டார் சைக்கிள் தயாரிப்புல பழமையான ஜாவா நிறுவனம் பைக்குகளை இந்தியாவில் மீண்டும் கொண்டு வந்திருக்கு மகேந்திரா அவங்களுடைய அங்கமா செயல்படக்கூடிய கிளாசிக் லெஜண்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய கம்பெனி வாயிலாதான் தான் இந்த ஜாவா பைக்ஸை இந்தியாவுக்கு விற்பனைக்கு கொண்டு வந்தாங்க ஆனா இந்த நிலைமையில ஜாவாவா மாதிரியே பலம்பெருமை வாய்ந்த எஸ்டி நிறுவனத்தினுடைய பைக் மாடல்களையும் இந்தியாவில் களமிறக்க முயங்கிறதா இந்த பர்டிகுலர் கம்பெனி அதாவது கிளாசிக் லெஜன்ஸ் முயற்சி செய்யறதா வந்து எக்கனாமிக் டைம்ஸ் அப்படிங்கக்கூடிய தளத்துல செய்தி வந்து வெளியே வந்திருக்கு முதல் மாடலா எஸ் டி நிறுவனத்தினுடைய ரோட் கிங் அப்படிங்கக்கூடிய பைக் தான் வந்து விற்பனைக்கு வரப்போறதாகவும் அந்த செய்தி வந்து சொல்லுது ஏற்கனவே இந்த மண்ணில் வச்சு இந்த எஸ் டி ரோட் கிங் மோட்டார் சைக்கிளை வந்து சோதனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஜாவா த்ரீ ஹண்ட்ரட் பைக்ல இருக்கக்கூடிய இன்ஜின் தான் இந்த புதிய எஸ் ரோட் கிங்லையும் பயன்படுத்தப்படும்னு எதிர்பார்க்கப்படுது பாரம்பரியமான டிசைன் அம்சங்களோட நவீன தொழில்நுட்ப அம்சங்களும் சேர்ந்து இந்த புது மாடல் கலந்து வரும் சொல்லி இருக்காங்க இந்த செய்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய பைக் பிரியர்கள் எஸ் டினு உரிமையாளர்கள் எல்லாத்துடைய மத்திய ஒரு மிகப்பெரிய ஆவலை ஏற்படுத்தின்னு தான் சொல்லணும் இன்ஜின் பிரேக் சிஸ்டம் சஸ்பென்ஷன் என பல பாகங்கள் எல்லாமே ஜாவா த்ரீ ஹண்ட்ரட் பைக் மாடலில் பயன்படுத்தினதை தான் இந்த வண்டியிலும் வந்து பங்கு போட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க எஸ்டி மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்ததா பி எஸ்ஏ நிறுவனத்தினுடைய பைக் மாடல்களையும் இந்தியாவில் வந்து கிளாசிக் லெஜென்ஸ் நிறுவனம் திட்டமிட்டு களமிறக்கப்படுறதா சொல்லிருக்காங்க இதுக்கு பாத்தீங்கன்னா அறுநூத்தி அம்பது ஹண்ட்ரட் சிசி இன்ஜினை உருவாக்குவதற்கான முயற்சிகளும் நடந்துகிட்டு இந்த இன்ஜின் ட்வின் சிலிண்டர் அமைப்பு கொண்டதா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க யூரோ ஃபைவ் மாசு உமிழ் தரத்துக்கு இணையா உருவாக்கப்படும் அதாவது நம்ம பி தரத்துக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு இறுதியில் நடைபெற இருக்கக்கூடிய ஐக்மா மோட்டார் சைக்கிள் கண்காட்சியில் இந்த புதிய பிஎஸ்ஏ மாடல்கள் வந்து காட்சிப்படுத்தப்படும் அப்படின்னு தகவல்கள் கசிஞ்சிட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை தன்மை வாய்ந்தது அப்படின்றது நமக்கு தெரியல ஆனால் உண்மையாலுமே இந்த ரெண்டு பைக் மாடல்களும் திரும்பி களமிறங்குச்சு அப்படின்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் அண்ட் இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னாடு நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்த உங்க எல்லாத்துக்கும் நன்றி வணக்கம்